வணக்கம் இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் சட்டிஸ் சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய காணொலி இந்த காணொலியில் டார்கெட் ராக்கெட் மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸாக ஷார்ட்கட் மேக்ஸாக டெரிவிஷனாக பார்க்க போகிறோம் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ டார்கெட் மேக்ஸ் கிளாஸ் ஆன்லைன் வாட்ஸ்அப் டெலகிராம் கிளாஸஸாக அட்மிஷன் போய்கிட்ருக்கு அட்மிஷன் கோயிங் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ட்ரிபிள் ஜீரோ வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் Notification வழியாக வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நன்றி வெல்கம் டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் காண்டாக்ட் நம்பர் செவன் சிக்ஸ் மேக்ஸ் கிளாஸ் லாப நெட்ட கணக்கு பார்க்க போகிறோம் இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வசந்த் என்பவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு வாங்கி எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்பனை செய்தால் அவர் அடையக்கூடிய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பொருளை எவ்வளோக்கு வாங்குறாரு அவரு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு வாங்கி எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கிறார் எப்பயுமே நமக்கு லாபம் அப்படின்னா நம்ம வாங்கின பொருளை ஒரு ரூபாய் அதிகமாக வச்சு விற்றாலும் அது நமக்கு லாபம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கின பொருளை எட்டாயிரத்தி நானூறுவாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு கொஷின்லேயே என்ன கேட்டிருக்காங்க லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாப சதவீதம் போட போகிறோம் லாபம் ஈக்குவல் டு இது நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை லாபம் வேணும்னா நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு ரூபாய் அதிகமாக வச்சு தான் அது விற்ற விலை சரிங்களா அப்போ எப்படி வரணும் விற்ற விலையிலேருந்து தான் வாங்கிய விலையை சப்ராக்ட் பண்ணணும் இப்போ விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை விற்ற விலையோ எட்டாயிரத்தி நானூறு வாங்கிய விலை ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண இவ்வளோ வருது எட்நூற்றி நாற்பதுங்கிறது நம்மளோட லாபம் இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்ம்லாம் இருக்குது இதையும் மக பண்ண தேவையில்லை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் லாப சதவீதம்னா லாபம் பை வாங்கிய விலையிலேருந்து தான் சதவீதம்

மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இது எத்தனை தடவை ஆகிடுச்சி அஞ்சு தடவை இப்போ திரும்பவும் இதை ரெண்டால் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று மீதி ஒன்று நமக்கு எத்தனை தடவை வரும் எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு மேலே கேன்சல் பண்ணுங்கள் நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ இதே மாதிரி சிமிலராக கேன்சல் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு என்னென்னு வருது நூறு பை ஒன்பது அப்படின்னு வருது நூறு பை ஒன்பதுக்கு மேலே அடிக்க முடியாது நான் இங்கே டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் நூறு ஒன்பதால் கேன்சல் பண்ணுறோம் ஒரு தடவை ஒன்பது பத்தில் ஒன்பது போச்சுன்னா ஒன்று மீதி ஜீரோ திரும்பவும் ஒன்றால் போட்டிங்கன்னா நைன் பத்தில் ஒன்பது போச்சுன்னா ஒன்று ஸோ இதோட ஒன்று ஒன்றுன்னு வந்துகிட்டே இருக்கும் அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க மேலே இருக்க பதினொன்று இந்த சைடு போடுங்க கீழே இருக்க ஒன்று மேலே ஒன்பது அப்போ லாப சதவீதம் என்ன பதினொன்று ஒன்று பை ஒன்பது சதவீதம்ங்கிறது தான் சரியான ஆன்சர் இது நமக்கு எங்கே இருக்குது விடை விடை ஏழில் இருக்குது ஸோ விடை ஏ தான் சரியான ஆன்சர் தேங்க்யூ வணக்கம் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்தி எங்களை ஊக்கப்படுத்துவோம் நன்றி வணக்கம்